ஆனா சினிமாவே மாத்த போறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜ்னு நான் நம்புறேன். அவரால் அது முடியும்னு நம்புறேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. மதுரையில இருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான், ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான், அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல, அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அது அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு. அதுக்காக தான் இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. அவர் கதை சொன்னார், ஐடியா சொன்னார், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற டிஸ்கஷன் வரும். நோ, நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன், அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்னா வினோத்தை கூட்டிங்கன்னு அவன் காலை முத்தமிட்டுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டுருக்கேன். நான் இளையராஜா காலை என்றைக்குமே தொட்டு கும்பிட்டதில்ல, நான் உதட்டை கொண்டு போய் அதை தொடுவேன். ஆக்சுவலாக இரண்டாவது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன். ஆக்சுவலாக நேர்மையான எளிமையான சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி பி எஸ் வினோத்ராஜ், அவருடைய ஸ்டோரி இஸ் வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் ரொம்ப அடம் பிடிக்கிற ஒரு டிரெக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்காக அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு டயலாக் இருக்கிற மாதிரி தான் ஆசைப்பட்ட விஷயத்த ரொம்ப நேர்மையா, அதை ரொம்ப டாஸ்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தெரிஞ்ச ஒரு இயக்குனர். ரொம்ப அழகான கண்டென்ட்ஸை ரொம்ப நேர்மையா எடுக்கிறாரு. தேங்க்யூ சோ மச். சும்மாவே போய் சின்ன வயசுல திருவிழா நடக்கும்போது குழந்தை மைக் முன்னாடி போய் ஹலோ ஹலோ கத்துட்டு வரும்ல, அது மாதிரி இப்ப பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் சப்போர்ட் பண்ணிட்டு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய வெல்விசர்ஸ் வெற்றிமாறண்ணே, ராமண்ணே, மிஸ்கேன் அண்ணே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முத டிசைன் பண்ணியிருந்தேன் அருண் அண்ணே, அருண் கே விஸ்வானே ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஏதோ பேசணும்னு வச்சோம், டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சிவகார்த்தி அண்ணே, உங்களால் தான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணுமோ அது இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்ணுறது. மெயினாக என்னோடய டெக்னீஷியன்ஸு சுரேன், அழகிய குத்தன், ராகவ் ரமேஷ், எடிட்ரு, இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்டு டே ஒன்லேருந்து எழுத ஆரம்பித்ததுலேருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்லேருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு, ஷார்ட் டிவிஷன் சினிமாடோகிராஃபர் சக்திவேல், இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துகிட்டு இருக்காங்க. என்னோடய டைரக்ஷன் டீம், இந்த கிபி ஒர்க் பண்ண பானுப்ரியா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் கம்மியாக இருக்குது, நான் நிறையா பேசணும்னு நினச்சேன், அந்த எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ, வெறும் நன்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன், சாரி. தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுடைய வழக்கம் போல் உங்களுடைய படம் வந்து உங்களுக்காக பேசும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக